judicially sanctioned murder. Yes. Thank you. என் பேர் முன்சாமிங்க. இது வரைக்கும் 46 பேர் தூக்கல போட்டிருக்கேன். குற்ற உணர்வு இருக்கா? எதுங்க? இத்தனை பேர் உயிரை பலி வாங்கிட்டோமேனு குற்ற உணர்வு இருக்கா? முதல் இருந்தது. ஆனா இதுவே ஒரு தொழிலா போனதுனால இது எனக்கு தவறா தெரியும். இது ஸ்பெஷல் மணிலா கேர். ஒவ்வொரு முறையும் நாங்கள் இதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த கருப்பு முகமூடி போடுறதுனால நாக்கு வெளியே துருத்துறதோ கண் வெளியே பத்துங்கிறதோ எதுவுமே தெரியாது. சாட்சிக்கு வந்தவங்க அதெல்லாம் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. மாரப்பன் தூக்கு தண்டனை. ஒரு பள்ளிக்கூடத்தில் 30 வருஷமாக பார்த்து ஹெட் மாஸ்டர் வேலை பார்த்துட்டு இருந்தேனுங்க. ஏதோ பசங்க கராட்டா பண்ணுறாங்கன்னு பிள்ளைக்கு வந்து சொன்னாங்க. போய் பார்த்தா அது கரஸ்பாண்டரோட பையனா போயிட்டானுங்க. சொன்னேன், கேட்கல, போட்டேன், சுருண்டுன்னு செத்து போயிட்டானுங்க. இந்த பாவம் எனக்கு சேராது. இது கடவுளாக எனக்கு பார்த்து கொடுத்த ஒரு வேலைங்க. ரொம்ப மன வருத்தப்பட்டு உசுரை விட்டுறலான்னு வீட்டுக்கு போனேங்க. ஆனால் பொட்டாடி சொன்னால் வாத்தியார் முன்னுதாரணமாக இருக்கக்கூடாது அப்படின்னதுனால நேராக போய் போலீஸ் ஸ்டேஷனில் சரணடைஞ்சிட்டேங்க. அப்புறம் கோர்ட்டு அது இதுன்னு இழுத்து அடித்தாங்க. இப்போ தூக்கு தண்டனை போட்டாங்க, கருணை மனு போட்டாங்க. அது என்னாச்சுன்னு தெரியலீங்க. வாழ்வுக்கும் சாவுக்கும் நடுவில் கயிறு இல்லாமல் இப்போ உசுராடிட்டு இருக்கிறேங்க. மொத்தத்தில் குற்றவாளிகள் எந்தவித கண்ணி குறைபாடும் இல்லாமல் கண்ணியமான முறையில் சாகிறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணி தரோம். இது என்ன கண்ணியமான மரணம் தெரியலீங்க. இதுதான் தீர்ப்பு, இதுதான் நியாயம்னா எங்கள் வீட்டு வெட்டத்திலேயே நான் தொங்கி இருப்பேனுங்க. என் பேர் ஏஞ்சலா காத்தமுத்து. நான் இப்போ மத்திய சிறைச்சாலையில் இருக்கேன். மரண தண்டனை தேவையா என்பதை பற்றி ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கேன். சட்டத்தை நாம் மதிக்கிறது சமூக நலன கருதி என்பதை விட அது கொடுக்கும் தண்டனைக்கு பயந்துதா என்பதும் உண்மை. சமூக சட்ட ஒழுங்கு காக்க தண்டனை இன்றியமையாத ஒன்று என்பது ஒரு கருத்து. சட்டமே சரியாக இயங்கவில்லை என்பது இன்னொரு கருத்து இருக்கு. மனிதர்களைப் போலவே சட்டமும் பல தவறுகளை செய்திருக்கிறது. அதுக்கு பல சரித்திர சான்றுகள் உள்ளன. பெருந்தன்மையுடன் சட்டம் தன்னுடைய தீர்ப்புகளை பல தடவை திருத்தி எழுதியிருக்கிறது. ஆனால் சட்டமே நினைத்தாலும் திருத்தி எழுத முடியாத தீர்ப்பு ஒன்று உள்ளது. அதுதான் மரண தண்டனை. உள்ள போயா. My name is Pekaman. இயர் 2000 பரிச்சை எழுதி ப்ரொமோஷனில் சப்ஜெக்டில் அங்கே வந்திருக்கேன். என்னையா, ஒரு நிமிஷம். அதெல்லாம் பரவாயில்ல. கேமரா ஆன்ல இருக்கா? ஆன்ல. ஆன் பண்ணல. நான் வர சொல்லி முடிச்சிடறேன். நாராயணங்க தூக்கிதுங்க. நான் எப்படி சாதம் போகிறேன் அதுக்குமே சொல்லி முடிச்சிருங்க. இங்கே ஜெயில் ரொம்ப அக்கிரம் நடக்குதுங்க. இந்த பேக்கமோட தொல்லை ரொம்ப தாங்க முடியலங்க. ஆனால் அந்த இங்கே என்னென்ன நடத்தீங்களோ அது எல்லாமே நடக்குதுங்க. இந்த செல்ஃபோன் பொடி அதுவும் உள்ள சுதுங்க. இந்த ஜெயிலில் இருக்காரு அவர் ரொம்ப நல்லவருங்க. ஆனால் அந்த பேக்கமன் தான் என்ன ப்ராப்ளம் என்ன ஏதுன்னு சொன்னானா? தூக்கிட்டு கைதிருக்காங்களே மூடி ஃபுல்லோஸ் சிரிப்பாங்க அழுவாங்க பேசுறதெல்லாம் பொய். நீங்க வேணா என்கிட்ட கூட கேட்டிருந்துருக்கலாமே. மிஸ்டர் கேமராமேன் சார், லென்ஸ் கேப்பை விட்டுட்டீங்க. தேங்க் யூ. சேனல்ல போடுவாங்களா? பயப்பட மாட்டாங்களா? ஏன், கண்டிப்பா கவர்மெண்ட் சேனல்ல தான் நம்ம பயப்படணும். நாளைக்கு எதுக்கும் ஒரு 4-5 டேப்போட வரேன். 2-3 நேரம் என்ன பேசிட்டாங்கன்னா? கிரீஷ், நீயே உள்ளே இருக்க வேண்டியிருந்தா. அஃப்கோர்ஸ். ஏ, எனக்கு உள்ளுங்க எல்லாம் வேத்து போச்சு தெரியுமா? மேடம், நீங்கள் சிவில் தான் டாக்டர், நான் கோல்மால்ல டாக்டர். நாளைக்கு பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. சரி, இந்த ஷாட்டு போட்டுடலாமா இல்லை? இம்பார்ட்டன்ட் உள்ளே எடுத்தவை, அப்புறம் பார்த்துக்கலாம். எதுக்கு வம்பு?
பாக்குறதுக்கு ஏஞ்சலா வந்திருக்கேன்னு சொல்லுங்க. ஏம் பீரியட்ல ஐ வாண்ட் டு க்ளீன் அப் திஸ் ஹோல் மெஸ். அதுக்கு நீங்க அந்த லேடி இன்டர்வியூக்கு ஆமா சொன்னேன். சும்மா எது கட்டாலும் விளக்கம் சொல்லுங்க. ஹலோ, குட் மார்னிங். மார்னிங் மேடம். ஓகே, எனியோ இட்ஸ் நாட் குட் மார்னிங் ஃபார் மீ, இட்ஸ் வெரி பேட். பாருங்க, உள்ள வந்த கைதிகள்லாம் ஒன்றா வருதும், வெளியில் ஒரே கரெக்டா. தம்பி தம்பி, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், அதெல்லாம் எடுக்கணும். சின்ன விஷயம் போதும் அவங்களுக்கு. இந்த தடவை டெத்து கஸ்டடியில் யார் செத்தாலும் எங்கள் தலைமையில் தான் வந்து விடும். சரி, அது விடுங்க. நீங்கள் இந்த இன்டர்வியூலாம் இன்றைக்கி முடிச்சுடுவீங்க இல்லைங்களா? ப்ளீஸுங்க, இந்த நேற்று நடந்த இடத்துல வேணாம், இட்ஸ் வெரி சென்சிட்டிவ். இல்லை, இந்த பிளாக்ல அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், இட் வில் பி கன்வீனியன்ட் ஃபார் யூ. ப்ளீஸ் இன்றைக்கி முடிச்சிருங்க. ஸோ இட் வில் பி ரெண்டு மூணு இன்டர்வியூ தான் பாக்கி இருக்குது. நேற்று ஒரு இன்டர்வியூ நடுவில் விட்டுட்டோம், அது கண்டினியூ. சரி, யார் அதை கான்டாக்ட்? வாத்தியார் மாரப்ப கவுண்டர் தானே? நோ நோ, ஐ திங்க் இட் இஸ் நாராயணன். டெத் சென்டென்ஸ் கைதி. Any problem? No, no, no. Come here, wait a minute. You are very quiet. You are very committed people. You are very committed people. Sir, I'm going to go to the police station. I'm going to go to the police station. Why? I'm going to go to the police station. I'm going to go to the police station. சந்தேகத்துக்குரிய சாவுன்னு கைதிகள் தான் கேட்குதுல்ல சார். பாடி கலெக்ட் பண்ண ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டாங்க சார். கிரியா, ரெண்டு நிமிஷம் கழிச்சு வரேன். நாராயணன் இருக்கானே, அவன் மத்த ரவுடிகளோட ரொம்ப மோசம் மேடம். பொண்ணு லேடிஸ் வராங்கள, முழு கதவையும் திறந்து விட. நீங்க வாங்க மேடம். ஒரு ரவுடி பைய செத்ததுக்கு என்னமோ மகாத்மா செத்த மாதிரி உண்ணாவிரதம்ங்கிறாங்க. நம்ம ஜெயிலர் இருக்காரு, அவர் ரொம்ப நைஸ் மேன். ஆனால் அங்கே அது மட்டும் பத்தாது, ஒரு அயன் ஹேண்ட் வேணும். அது ஐபிஎஸ் பரீட்சை எழுதி வர்றவங்களுக்கு வராது, என்னை மாதிரி கேடர்ஸ்லேருந்து வர்றவங்களுக்கு தான் இருக்கும். இல்லைனா இந்தா இந்த மாதிரி உண்ணாவிரதம்ங்கிறாங்க. இரு இரு வர்றேன், நீங்கள் வாங்க மேடம். மேடத்துக்கு நாராயணன் இன்டர்வியூ பண்ண முடியலன்னு மூட் அவுட்னு நினைக்கிறேன். இல்லை, அதெல்லாம் இல்லை, கவலைப்படாதீங்க. அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் இருக்கு. இப்போ பார்க்க போகிறோமே, அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தேனி மாவட்டத்தில் 24 கொலைகளை செஞ்சுருக்காங்க. அப்புறம் ஒருத்தனை ஒருத்தனை வெட்டிக்க பார்த்தாங்க. இப்போ ரெண்டு பேரும் உள்ள, ஒருத்தனுக்கு மரணம், இன்னொருத்தனுக்கு ஆயில். விருமாண்டி கேஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே, அதை இன்வெஸ்டிகேட் பண்ணது நான் தான். இப்போ பார்க்க போகிறதே செகண்ட் அக்யூஸ்ட், விருமாண்டியோட பரம விரோதி.